வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம அப்பா அம்மா ஆண்டிக்கு ஒத்தப்பனையானுக்கு இன்றைக்கி கைவெட்டு நாக்கு வெட்டு பூஜை தான் தயாராகிட்டுருக்கு. நம்ம மகுட கலைஞர்கள் சுற்றி இருக்க மகுடம் வாசிக்க சாம்பிராணி வாசத்தில் ஐயா மாயாண்டிக்கு 21 படையல் போட்டு மகுடக்காரர்கள் இன்றைக்கி நம்ம ஐயாசி கொடை விழாவை முடிட்டு சாம பூஜையில் ஐயா மாயாண்டி ஒத்தப்பனையானுக்கு கைவெட்டி நாக்கு வாட்டி படையல் போடாரு. அதை அந்த ஐயா மாயாண்டி உட்காந்துருந்து ஏற்றுக்கிற காட்சி தாங்க நடைபெற்று இருக்குது. பாருங்கள் சந்தோஷமாக. மாயாண்டிக்கு நேச்ச பொருள் செலுத்திய பக்தர்கள் தங்களது நேச்சையை பரனுக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம பரனில் பலியிடுவதற்கான கத்தியை ஐயா மாயாண்டி கொடுத்தாச்சு. அந்த பலி பண்ணி ஆடுகளை குத்தவுடைய நபர் பரனை நோக்கி சென்றார். பின்னாடியே நம்ம ஐயா மாயாண்டி போவார் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் மேலதளங்கள் போலாங்க பரனுக்கு மேலே. அந்த பலிபுரம் செம்மையாக இருக்கும், அதில் ஒரு ஆட்டமும் அருமையாக இருக்கும். ஐயா சந்தோஷமாக அவருக்கு நேச்ச விட்ட ஒரு நாள் திருவிழாவில் கன்று ஆடு எல்லாத்தையும் சந்தோஷமாக பிடிச்சாச்சு. மேலதால முழங்க வரணு மொத்தமாக அப்படி ஒரு கூட்டம் பார்க்கறதுக்கே அழகாக இருந்து சந்தோஷமாக பாருங்கள். அவர் திருப்தியாக
அவருடைய ஒன்னால் திருவிழா ஏற்றுக்கிட்டாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை, அந்த வான வேடிக்கையில் அந்த பர்ணம் நம்ம ஒத்தப்பனையான அழகும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு அருமையாக இருந்து பாருங்கள். பரு நேரி உச்சி கூட முடிஞ்சதோட்டி அங்கே வான வேடிக்கையில் அந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு திருவிழா முடிஞ்சாலே வான வேடிக்கை முடிச்சு தான் அதை முடிப்பாங்க. அதே போல் நம்ம தலைவர் கோயிலையும் வான வேடிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது அந்த வான வேடிக்கை. இப்போ நம்ம ஐயா கோயிலுக்குள்ளே போகிறோம். ஸோ கடைசி திவார் நடக்கும் போது வாங்க போய் பார்ப்போம். ஐயா பருமேறி பலிபீடத்திலிருந்து எல்லாம் குடிச்சிட்டு அவரை குளிப்பாட்டி வேறு சல்லடை கட்டி ஒரு சரியான ரோஸ் மாலைங்க போட்டுட்டு ஐயா ஆடி வருவார். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நேச்ச விட்டாங்க எல்லாருமே. அவங்க கொண்டு வந்த மலையில் ஐயாவுக்கு போட்டு ஐயா கணக்கு சொல்லுவாங்க. இந்த வருஷம் கொடை சிற சீர சிறப்பாக செல்வ செழிப்பாக நடந்து அவ்வளோ அழகாக இருந்து வந்திருக்க எல்லா மக்களுக்கும் ஐயா கணக்கு சொல்லி தான் அனுப்புனாங்க. அவ்வளோ அருமையாக ஒத்தப்பனையானார்கள் எல்லாருக்கும் கிடச்சி.
கேட்டாரு. அவருக்கு அழகு இந்த விளக்குலேயே உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு கம்பீரமான விளக்கு உள்ள ஐயன் மாயாண்டி, சுடர்வழியில் பிறந்த ஐயன் மாயாண்டி அழகாக காட்சி தரவழி அமைப்பு தாங்க. இப்போ வந்து நம்ம ஒத்தப்பனையான் மக்கள்கிட்டருந்து சந்தோஷமாக விடப்பெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவரால் பெரிய மனையிலெல்லாம் போனாரு.